ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிடெக்டிவ் மெஹுல் கேஸில் டிஃப்ரெண்டான அஞ்சு கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்னிங்கிற இந்த பொண்ணு ரொம்பவே அழகான அதோட ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வழக்கமாகவே அவங்களோட ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் நைட் ஆயிடும். ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த பையன் உடனே அந்த விஷயத்தை டிடெக்டிவ் மெஹுலுக்கு சொல்கிறான். மெஹுல் அங்கே பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இருந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை கண்டெடுக்கிறாரு. அந்த பொண்ணை 10 மணி போல நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. மெஹுல் உடனே அந்த ஜென்னிங்கிற பொண்ணு வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு போகிறாரு. மெஹுலுக்கு இந்த மூணு பேர் மேலேயும் சந்தேகம் வருது. கெவினிங்கிற ஒரு டக்குக்கும் போது, நான் ஒரு பார்ட்டிக்காக 8 மணிக்கே ஆஃபீஸில் இருந்து கிளம்பிட்டேன், வேணும்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்கிறாரு. ஜோஸுங்கிறவர்கிட்ட கேட்கும்போது, என்னோட வைஃபு கூடாமல் சரியில்லாதனால நான் ஏர்லியாகவே ஆஃபீஸ்லேருந்து வெளியே போயிட்டேன்னு சொல்கிறாரு. நான் 10 மணிக்கு என்னோட வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்கிறாரு. சாட்டிங்கிறவர்கிட்ட கேட்கும்போது, நான் ஆஃபீஸில் தான் லேட் நைட் வரைக்கும் இருந்தேன், நான் 10 மணி போல் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இதுதான் அவர் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ. இந்த மூணு பேரில் யார் அந்த பொண்ணை கொலை பண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யாராக இருக்கும்? ஒருவேளை ரிச்சார்ட்டாக தான் இருக்குமோ? அவர் எதுக்கு சம்மந்தமே அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கணும்? சரி, அவனையும் கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். அவ்வளவுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மணிக்கூடு 10 மணியை தான் காட்டுது. ஆனால் அது நைட் 10 மணி இல்லை, காலையில் 10 மணி. சரி, ரைட்டு. $1 million பெருமதி உள்ள நகைகளை ஒரு நகைக்கடையிலிருந்து யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி டிடெக்டிவ் மெஹுலுக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொல்றாரு. அவங்க கள்ள நோட்டு கொடுத்து தான் அந்த நகைகளை வாங்கியிருக்காங்க. மெஹுல் உடனே அந்த நகைக்கடைக்கு போறாரு. மெஹுல் அந்த கடைக்கு உள்ளே இருந்த கேமராவையும் வெளியே இருந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜையும் பாக்குறாரு. இது ஃபுட்டேஜ் நம்பர் 1. அந்த பொண்ணு நகைகள் வாங்குறாங்க. இது ஃபுட்டேஜ் நம்பர் 2. அந்த பொண்ணு பணத்தை கொடுக்குறாங்க. இது ஃபுட்டேஜ் நம்பர் 3. அந்த பொண்ணு கார்ல ஏறி கிளம்புறாங்க. மெஹுல் அந்த ஃபுட்டேஜை பார்த்து இது வாடகை கிடைத்த காருங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே மெஹுல் அந்த கார் கம்பெனிக்கு கால் பண்றாரு. உடனே அந்த காரை ட்ராக் பண்ணி அந்த லொகேஷனை சென்ட் பண்ண சொல்லி கேட்கிறாரு. இப்ப எங்க இருக்குன்னு உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் சார். மெஹுல் அவங்க அனுப்பின லொகேஷனுக்கு உடனே போறாரு. அப்போ அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல மண்ணை கொட்ட முடியுமா? கண்டிப்பா. கெவினிங்கிற அந்த பையன் சாம் ஒலிவர் டொம்ங்கிற பையனோட தான் தங்கியிருக்கான். இன்னைக்கு கெவினிங்கிற அந்த பையனோட பர்த்டே. அதனால அந்த பையனோட அப்பா அந்த பையனுக்கு விலை உயர்ந்த வாட்சை கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த வாட்சை பார்த்ததுமே அந்த ரூம்மேட்ஸ் ரொம்ப பொறாமப்படுறாங்க. அந்த பையன் அந்த வாட்சை எடுத்து கொண்டு போய் அவனோட பீரோக்கு மேல வச்சுட்டு தூங்கிட்டான். சரியா 2:10 அந்த டைம்ல சாம்ங்கிறவன் கெவினோட ரூமுக்கு போயிருக்கான். 2:30 போல ஒலிவருங்கிறவன் கெவினோட ரூமுக்கு போயிருக்கான். 3 மணி போல டொம்ங்கிறவன் கெவினோட ரூமுக்கு கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் தான் இந்த ரூம்ல உன்ன விட்டு பூட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு பாம்பரை செட் பண்ணிருக்கு. அது இன்னும் 5 நிமிஷத்துல வெடிச்சிருக்கு சொல்றாங்க. அவனுக்கு முன்னாடி 3 டோர் இருக்கு. அதுல சரியான டோரை தேர்ந்தெடுத்து உன்னோட லைஃபை காப்பாத்திக்கான்னு சொல்றாங்க. முதலாவது டோருக்குள்ள கரடி இருக்கு. அது உயிரோடயே சாப்பிட்டு சொல்றாங்க. ரெண்டாவது டோருக்குள்ள நெருப்பு இருக்கு. மூணாவது டோருக்குள்ள கோஸ்ட் இருக்கு. இந்த 3 டோர்ல அந்த பையன் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த டோருக்குள்ளால போனாலும் ஆப்பு கன்ஃபார்ம் ஆச்சு. 5 நிமிஷத்துல பாம்பு வேற வெடிச்சிரும். எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஒரு புத்து மதிப்பா 3 கொடுத்து பார்ப்போம். கிடையாது, ஆன்சர பாக்கலாம். ஓ, அந்த பையன் முதலாவது டோருக்குள்ளால தான் தப்பிச்சு போறான்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பாம்பு 5 நிமிஷத்துல வெடிச்சிரும். அதை எடுத்துட்டு போய் முதலாவது நம்பர் டோருக்குள்ள போட்டா அது வெடிச்சு கரடி செத்துரும். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளால அந்த பையன் எஸ்கேப் ஆகணும்னு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு மாஸ்டர் பிளான். மெஹுல் ஒரு கிரிமினலை துரத்திக்கிட்டு போறாரு. அங்க ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கிரிமினல் மெஹுலோட பார்வையிலிருந்து தப்பிச்சிட்டான். மெஹுல் அக்கம் பக்கத்துல பாக்கும்போது அவன் ஒரு வீட்டுக்குள்ள போறத பாக்குறாரு. மெஹுல் உடனே அந்த வீட்டுக்கு போய் அங்க டோர் பெல் அடிக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் வந்து, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவைன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு மெஹுல், நான் ஒரு கிரிமினலை துரத்திக்கிட்டு வந்து இங்க யாராவது வந்தாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அதுக்கு அந்த பையன், நான் இங்க தனியா தான் இருக்கிறேன், நான் நேட்டையில இருந்து வெளியே போகவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அதுக்கு மெஹுல், எனக்கு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அந்த பையன், இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மெஹுல் அந்த பையன் சொல்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே எத்தனை குழு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பையன் நான் மட்டும் தான் இந்த ரூம்ல இருக்குன்னு சொன்னோம். ஆனால் 2 ஃபோன் இருக்கு, 2 கிளாஸ் இருக்கு, மீட்டையில இருந்து வெளியே போகலன்னு சொன்னா கூட வச்சு இடத்துல தண்ணி இருக்கு. ஜன்னல் கர்ட்டினுக்கு பக்கத்துல ஷூ இருக்கு. ரெண்டு மூணு நாள் 5 குழு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கொடுத்து பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். இப்போ அந்த ஜன்னல் கர்ட்